தமிழர் நிலத்திலிருந்தே கூட என் அன்பிற்குரியவர்கள் என் அருமை பெற்றோர்களின் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு நுட்பமாக இவர்கள் நம்மை பிரித்து சிதைத்து நம்மளை வீழ்த்துவார்கள், தங்களுக்கான அதிகாரத்தை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் என்று போனால் அங்கே பெருத்த சாதி ஒரே சாதி தான். அப்போது தமிழர்கள் ஒரே சாதி சமூகமாக குவிந்து வாழ்ந்தால் அங்கு அவர்களை பிளப்புவதற்கு பிளந்து பிரிப்பதற்கு மதம் பயன்படுகிறது. அங்கே மதமாக பிரித்து இந்துவா கிறித்தவரா என்று பிளந்து போடுவது அல்லது இந்துவா இஸ்லாமியரா. ராமநாதபுரத்திற்குள் போனால் இந்துவா இஸ்லாமியரா, அதே திருநெல்வேலிக்கு வந்தால் ஒரே மதம். அங்கு எப்படி அரசியல் செய்வது? சாதியாக பிளந்து பிரிப்பது. தேவர் என்றும் தேவேந்திரர் என்றும் நாடார் என்றும் கோனார் என்றும் பிள்ளை என்றும் பிளந்து பிரிப்பது. இந்த மோதல்களில் தமிழ் சமூகத்திற்கு ஒருபோதும் வலிமை வராது, வந்தது இல்லை, இனி வரப்போவதும் இல்லை.